ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா எலக்ட்ரிக்கல் லைட்டிங் சுவிட்சு எப்படி ஒரு ப்ராஜெக்டில் லோட் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் க்ரியேட் பண்ண எலக்ட்ரிக்கல் லைட்டிங் சுவிட்சுங்கிற ஃபேமிலியை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் லெவலில் இது உங்களுக்கு தெரியுது. இப்போ 3D போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3D வியூ உங்களுக்கு தெரியும். எலக்ட்ரிக்கல் சுவிட்சு இந்த ஃபேமிலியில் நாம் இப்போ ஒரு 2D சிம்பிள் வைக்கணும். ப்ராஜெக்ட் லோட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்ப ஃபேமிலியில் போயிட்டு அனோட்டேஷனுங்கிறதுல ஜெனரிக் அனோட்டேஷனுங்கிற ஃபேமிலி டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணும். இந்த டெக்ஸ்ட்டு தேவையில்லை நமக்கு, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை மில்லிமீட்டருக்கு மாற்றிக்கணும். MM செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ மில்லிமீட்டருக்கு மாறிட்டோம். க்ரியேட்டிவில் போய்ட்டு லைன்ஸ் கமாண்டை கிளிக் பண்ணி நமக்கு தேவையான லைன்ஸ் வரையலாம். இல்லை சர்க்கிள் வரையணும் அப்படின்னா 2D ஒரு சுவிட்சு வரைகிறதுக்கு ஒரு 1.5 டயாமீட்டர் ஒன்று யூஸ் பண்ணி ஒரு டயா வரைஞ்சிட்டு சுவிட்சுக்கான சிம்பிள் ஒன்று நான் வரைகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2D சிம்பிளுக்கான தான் இந்த சுவிட்சு. கரெக்டாக சென்டர் பாயிண்ட் பிடிச்சி நான் வரைஞ்சிட்டேன். இதை சேவ் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக்கல் சுவிட்சு 2D சிம்பிள் அப்படிங்கிற லைட்டிங் சுவிட்ச் அப்படின்னு ஒரு கரெக்ட் நேம் கொடுத்து 2D சிம்பிள். இப்போ சேவ் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். லோட் இன் டு த ப்ராஜெக்ட்ங்கிற இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அந்த சிம்பிள் வந்து லோட் ஆகும். இங்கே இதை ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம சுவிட்சோட பேனல் இருக்கு இல்லையா, அங்கே வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம ப்ராஜெக்டில் லோட் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக் பாக்ஸு பின்னாடியும் முன்னாடி சுவிட்சோட பேனல் இருக்கிற மாதிரி இருக்கும். மேல் ஃபீமேல், மேல் வந்து இதில் இருக்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது லோட் பண்ணணுன்னா ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு தேவை. இதை சேவ் பண்ணிவிட்டு இந்த ஃபேமிலியை சேவ் பண்ணிடணும். இப்போ வந்து நம்ம லைட்டிங் சுவிட்ச் ஃபேமிலி இது ரெடி ஆகிட்டு வித்து 2D சிம்பிளோட. டாப் வியூவில் பார்த்தா இந்த 2D சிம்பிள் தான் தெரியும். இப்போ நம்ம ஃபேமிலியில் ஓப்பன் ப்ராஜெக்ட் கொடுத்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இப்போ இதில் தான் நம்ம அந்த சுவிட்சை லோட் பண்ணி காமிக்கணும். இந்த ரூமுக்கு எத்தனை சுவிட்சு தேவை, கிச்சனுக்கு என்ன சுவிட்சு தேவை, பெட்ரூமுக்கு எத்தனை சுவிட்சு வேணும் அப்படிங்கிறத ஒரு ரெஃபரன்ஸுக்காக நான் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ சுவிட்ச் ஃபேமிலிக்கு வந்துட்டால் லோட் இன் டு ப்ராஜெக்டில் வில்லாங்கிறத செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப ப்ராடாக இருக்குது சுவிட்சு, பெரிய சைஸாக. அதோடய டோரோட அக்சஸ் பார்த்துட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணணும். இது டாப் வியூவில் பார்க்குறதுனால அந்த டோரோட அக்சஸ் ஹைடாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் டோரோட ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சுவிட்சு ரொம்ப பெருசாக இருந்தால 2D சிம்பிளை போய்ட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம். ஸ்கேல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதுதான். அந்த பாயிண்ட்டை பிக் பண்ணிவிட்டு டாப் கொடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்கேல் பண்ணி சென்டர் பாயிண்ட் பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா எகெயின் சேவ் கொடுத்து லோட் இன் டு த ப்ராஜெக்ட் கொடுங்க. இன் டு ப்ராஜெக்ட்டு ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் தான் லோட் பண்ணணும். அங்கே ஸ்கேல் பண்ணதுனால திரும்ப அது நகர்ந்துருக்கு. அதை திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு சேவ் கொடுத்துட்டு இப்போ ப்ராஜெக்டில் லோட் பண்ணணும். ஓவர்ரைட் பண்ணிட்டிங்கன்னா இந்தமாரி ப்ராஜெக்டில் லோட் ஆகிடுச்சு. இப்போ இதை நகர்த்தி வச்சிடணும். இப்போ ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சோட ஃபேமிலி 3D வியூ தெரியக்கூடாது நமக்கு, 2D மட்டும் தான் தெரியணும் டாப் வியூ பிளானில். அப்போ ஃபேமிலியை எடிட் ஃபேமிலி கொடுத்து உள்ளே போய் அந்த
3D வியூ தெரியறதெல்லாம் நம்ம ஆஃப் பண்ணணும். விசிபிலிட்டி கிராஃபிக்ஸில் போய் பிளான் அண்ட் ஆர்சிபின்னு இருக்கிறத போய் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது ஆஃப் ஆகிடும். ஃப்ரண்ட் பாக்ஸு பேக் பாக்ஸு ரெண்டுத்தையுமே நீங்கள் விசிபிலிட்டி கிராஃபிக்ஸில் போய் ஆஃப் பண்ணணும். சுவிட்சையும் ஆஃப் பண்ணணும். வாய்டில் உள்ளது ஆஃப் பண்ண தேவையில்லை. இப்போ சேவ் கொடுத்துட்டு, ஃபேமிலி சேவ் கொடுத்துட்டு, லோட் இன் டூ ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா வில்லாவில் ஓவர்ரைட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஹைட் ஆகிடும். ஆனால் நீங்கள் செக்ஷன் வியூவிலையோ 3D வியூவிலையோ பார்த்தீங்கன்னா அந்த 3D சுவிட்ச் பாக்ஸு தெரியும் நமக்கு. இப்போ டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 2Dயோட சுவிட்சு மட்டும்தான் தெரியும். சிங்கிள் சுவிட்ச் எப்படி இருக்குமோ அந்த சிம்பிள் தெரியும் நமக்கு. நமக்கு தேவையான இடத்துல அதை பிளேஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு சுவிட்சு வேணுன்னா பக்கத்து பக்கத்தில் பிளேஸ் பண்ணிவிட்டு ரொட்டேட் கமாண்ட் கொடுத்து நீங்கள் எந்த இடத்துல தேவையோ, ரைட் ஹேண்ட் சைடாக லெஃப்ட் ஹேண்ட் சைடாக, ரைட் சைடை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக டிஸ்டன்ஸ் விட்டு பிளேஸ் பண்ணலாம். இல்லை பிளேஸ் பண்ணிவிட்டு 3Dயில் போய்ட்டு நீங்கள் டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். செக்ஷன் போட்டும் அட்ஜஸ்ட் பண்ணலாம் டிஸ்டன்ஸ், சுவிட்சோட டிஸ்டன்ஸை. இப்போ செக்ஷன் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி மெர்ஜ் ஆகி ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏரோ மார்க் கமாண்ட் கொடுத்து அதை மூவ் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் மூவ் கொடுத்தாலும் மூவ் ஆகும். அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருக்குது சுவிட்சோட ஹைட்டு. ஆஃப்செட்டில் போய்ட்டு 1100 ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சுவிட்சோட ஹைட்டு மேலே போய்டும். இப்போ பார்த்தீங்கன்னா டோருக்கு பக்கத்தில் சுவிட்ச் இருக்குது. ஃபைன் ரியாலிஸ்டிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி ஒரு கிளியர் வியூ தெரியும். கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு விசிபிலிட்டி அழகாக இருக்கும். சுவிட்சு தெரியுதா ஹைட்டோட? இதை இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு 2Dயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இன்பிட்வீனில் கொஞ்சம் கேப் இருக்கு சுவிட்சுக்கு, ரெண்டு சுவிட்சுக்கு இன்பிட்வீனில். அதுதான் நம்ம அங்கே அட்ஜஸ்ட் பண்ணது. இங்கே வியூவில் தெரியும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2Dயில் நமக்கு எங்கெங்கெல்லாம் சுவிட்ச் வச்சோமோ அந்த சுவிட்செல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். தேவையான இடத்துல சுவிட்ச் வச்சுக்கலாம். நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போதும் ஹைட்டு கொடுத்து ஃபிக்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக ஸ்பேஸுங்கிற கமாண்டை எடுத்துனீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். இப்போ நம்ம வந்து இந்த 4 சுவிட்சுக்கும் ஹைட்டு ஃபிக்ஸ் பண்ணலை. நம்ம ஒரே டைமை செலக்ட் பண்ணிவிட்டு ஹைட்டு கொடுத்துடலாம். 1100 ஹைட்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அந்த ஹைட்டில் போய் ப்ளேஸ் ஆகிடும். ப்ராஜெக்டில் இப்படி தான் சுவிட்சை வந்து லோட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஹைட்டு ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செக்ஷன் மார்க்கு போட்டு உங்களுக்கு 2Dயில் இந்த மாதிரி தெரியும். செக்ஷன் மார்க் யூஸ் பண்ணி நம்ம கோட்டி வியூன்னு கொடுத்தோன்னா இப்போ செக்ஷனுக்கு வந்துடுச்சு. டோருக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சுவிட்சு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. டைமென்ஷன் போட்டு செக் பண்ணிக்கலாம் நம்ம கொடுத்த ஹைட்டு ரைட்டா அப்படின்னு. 1100 கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு லைட்டிங் ஃபேமிலி ப்ராஜெக்டில் லோட் பண்ணியாச்சு. இதோட சர்க்கியூட் கனெக்ஷன் காமிக்கணும், லைட் கூட லிங்க்கு காமிக்கணும் அப்படின்னா என்னோடய அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். 2Dயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ தெரியும். தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ணுங்கள். கீப் அண்ட் வாட்ச்.